வரைக்கும் சாய்னிவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், திஸ் இஸ் நிவேதா, வெல்கம் டு மை சாய் நிவிஸ் கிச்சன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான ஒரு பீட்ரூட் சட்னிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சட்னியாக வச்சு கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப தெரியாது. நீங்கள் வந்து சப்பாத்தியில் வந்து சென்டரில் வச்சு ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லை தோசையில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறனால சாப்பிட்ருவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பீட்ரூட் சட்னி வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அப்படியே இதோட 2 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கறதுக்கு வந்து எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எவ்வளோ சேர்க்குறோமோ அது வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வதங்கிக்கட்டும். இப்போ இதோட காரத்துக்கு 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 வரைக்கும் சேர்க்கலாங்க. அடுத்தது ஒரு 4 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம், நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து நான் சேர்த்துருக்குறேன், சின்ன சின்னது தான். இப்போ இதோட 1 தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பீட்ரூட்டு, இந்த தக்காளி எல்லாமே 4 to 5 மினிட்ஸ், 4 to 5 நிமிஷம் வரைக்கும் குக் ஆனால் போதுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 சில்லை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பூவாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான், அதாவது தேங்காய் பூவாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கலந்து விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். நான் வந்து சும்மா சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அரைக்கிறப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சுட்டா முடிஞ்சு போச்சுங்க. பாருங்க, நான் வந்து பீட்ரூட் சட்னி வந்து தாளிக்கவே இல்லை, ஏன்னா அதுலேயே கொஞ்சம் ஆயில் எல்லாம் இருந்ததை. ஸோ எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா இதுவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் தாளிக்கலை, அப்படியே வந்து சாப்பிட்டேன். நீங்கள் தாளிக்கணும்னா தாளிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சாய்க்குட்டி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப உங்களுக்கு வந்து பீட்ரூட் பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா, மறுநாள் வந்து சூடான சாதம் மதியானம் வச்சோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்குமே நான் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டேன். சூப்பர் டூப்பராக இருந்ததுங்க. யூஸ்வலாக நம்ம வந்து இந்த சட்னி, துவையல் அந்த மாதிரிலாம் வச்சா சூடு சாதத்தில் வந்து போட்டு இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியே நான் வந்து இதை சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. யூஸ்வலாக வந்து டக்குன்னு நம்ம வீட்டில் வந்து தேங்காய் சட்னி தான் செய்வோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியர் வே அப்பப்போ நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த பீட்ரூட் சட்னி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும். ஏய், நல்லா சொல்லணும். தேங்க்யூ. கேக்கு கேக்கு கே.